ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். ஸோ இன்னைக்கு மனிதனுக்கு இருக்க முக்கியமான கவலைகளில் ஃபஸ்ட்டு இருக்க கவலை வந்து சம்பாதிக்கணும். ஸோ மணி ஏர்ன் பண்ணணும், நமக்கு தேவையான அளவு வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம், என்னென்னலாம் தடையாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு யோசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முத்ரா, அதாவது முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த இப்படி வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு விரலையும் மடிச்சு பண்ணக்கூடிய குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த முத்திரையோட நேம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வர்றதுக்கு. பணம் வந்து கையில தாங்கவே மாட்டேனுது. ஸோ சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் தாங்க மாட்டேனுது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னால் சம்பாதிக்கவே முடியலை, நான் ஏதாச்சும் ஒரு வழியில வந்து பணம் சம்பாதிக்கணும் நல்வழியில அப்படின்றவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த முத்திரையோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடலை பொறுத்த வரைக்கும் இந்த முத்திரை செய்யும் போது உங்களுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிளாண்ட் இருக்கு. இந்த கிளாண்டை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பளவில் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராகும். அப்புறம் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்புகள் வந்து நரம்பு மண்டலம் வந்து சீராக செயல்படும். அண்டு வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய சக்தியை, உங்களுடைய திறமையை வந்து அறிகிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இருக்கிற டைமை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சர்க்கரை நோயாளி அப்படி உங்க ஏரியால இருக்காரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன விஷயம் வந்து அதிகமா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏரியால யார் யாருக்கெல்லாம் வந்து சர்க்கரை நோய் இருக்குன்னு அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் கலெக்ட் பண்ற விஷயங்கள் வந்து அவர் ரிலேட்டடாவே அந்த சரௌண்டிங்ல வந்து பாப்பாரு, அதவே கலெக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த ஏரியால யார் யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்குன்னு அவருக்கு மட்டும் தெரியும். ஸோ பாம்பின் கால் பாம்பறியும் அந்த மாதிரிதான். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் கண்ணில் படணும் அப்படின்னா, நல்ல மனிதர்கள், நல்ல சம்பாதிக்கும் திறனுடையவர்களா கண்ணில் படணும். அந்த சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்குள்ள வந்து வரணும். ஸோ இந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வராது. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வந்து கண்ணப்படும். ஸோ அதை நோக்கியே வந்து உங்களுடைய பயணம் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்மளை வந்து இப்போ ஒரு விளாட்றவனை பார்த்தா துடிப்போட விளாட்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பணம் சம்பாதிக்கிற துடிப்பை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு இருக்க வக்ரம், காமம், கொடூரம், தீய எண்ணம் இதெல்லாம் அழிந்து உங்களுக்குடைய நற்செயல்கள், நல்ல எண்ணங்கள் வந்து உள்ள வந்துச்சுன்னா தான் நீங்க நினைக்கிற பாதைக்கு உங்களால வந்து போக முடியும், வெற்றிகரமா அதை வந்து செயல்பட இது வந்து உதவும். ஸோ இதுக்கு வந்து துடிப்பு ரொம்ப முக்கியம். எந்த துடிப்பு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிட்யூட்ரி அண்ட் பைனல் கிளாண்ட் வந்து உங்களுக்கு செயல்படணும். அது செயல்பட ஒரு துடிப்பு வேணும். அந்த துடிப்புக்கு தான் இந்த முத்ரா. இந்த கட்டவிரல் மூலமா இந்த இரண்டு விரல்களுடைய நுனிப்பகுதியை அமுக்கும் போது, நீங்க அமைதியா ஒரு தியான நிலையில உட்காரும் போது இந்த இடங்கள் வந்து துடிக்கிறத உங்களால வந்து உணர முடியும். ஸோ அந்த துடிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம நினைச்ச காரியத்தை வந்து நடக்க வைக்கிறதுக்கு. பணம் சம்பாத்தியமா இருக்கட்டும், பணம் கையில தங்குறதா இருந்தாலும் சரி, எந்த வழி நமக்கு சிறந்தது அப்படின்றத உணர வைக்கிறதுக்கு இந்த முத்ரா வந்து நீங்க செய்யணும். ஸோ இப்போ நீங்க கையில பாருங்க, இந்த முத்ரா தான். இந்த முத்ரா செய்யும் போது இந்த நுனிப்பகுதிகள் வந்து வானத்தை நோக்கி இப்படி இருக்கணும். நீங்க எப்பயும் சமணம் போட்டு உட்காருங்க இல்லையா. ஸோ அப்படி உட்காந்து, இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்து இந்த விரல்களை வந்து மடிமேல் வைத்து இது வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ ரெண்டு கைகளையும் வந்து வானத்தை நோக்கி இருக்க மாதிரி, இந்த நுனிப்பகுதியில் வானத்தை நோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு, இந்த ரெண்டு விரல்களும் இப்படி மடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது அக்யூரேட்டாக இந்த கோட்டில் வைக்கணும். ஸோ நான் எல்லாராலையும் வந்து வைக்க முடியாது, அதனால உங்களுக்கு எந்த இடத்துல மடியுதோ அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் உட்காரணும். உட்காரும்போது கிழக்கு நோக்கி உட்காரணும். ஸோ எந்த பக்கம் சூரியன் உதிக்குதோ அந்த கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் உட்காரணும். மொட்டை மாடியில் உட்காரது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி உட்காருங்க. ஸோ உட்காந்துட்டு இந்த தலை இருக்கு இல்லையா, தலை வந்து இப்படி வானத்தை நோக்கி நேராக 90 degreeலேருந்து ஒரு 45 degree இப்படி கிராஸாக இப்படி மடி மேலே கை வச்சுட்டு இப்படி நீங்கள் பார்த்துட்டு கண்ணை மூடி உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம். இந்த முத்ரா பண்ணும்போது டைமெல்லாம் கணக்கில்லை, உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உட்காரலாம். அது நீங்கள் காலையிலையும் செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம், கிழக்கு நோக்கி உட்காந்து செய்யுங்க. இப்படி செய்யும்போது
உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள நல்ல விஷயங்கள் உங்கள் கவனத்துக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். உங்களுடைய சக்தி, நீங்கள் எதில் வந்து திறம்பட செயல்படுவீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற நல்ல எண்ணங்கள் மட்டும் உங்கள் மைண்டில் வந்து இந்த ரெண்டு கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த ரெண்டு கிளாண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சென்டிமீட்டரில் இப்படி வந்து டயாமீட்டர் மாதிரி உங்களுக்கு மூளைக்கும் இந்த தண்டு வடத்துக்கும் கனெக்ட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து செயல்படாததுதான் வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்கள் உடம்புலையும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மைண்ட்லையும் சரி பல மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் உணரணும். உணரும் போது நீங்கள் வந்து திறம்பட செயல்பட முடியுங்க. ஸோ அதை நீங்கள் உணருங்க. இதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்தி எல்லாமே வந்து உங்கள் உடம்புலேருந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். ஸோ மனசு அப்படின்றது எப்பயுமே வந்து தாழ்வான நிலையை நோக்கி ஓடக்கூடியது. எப்பயுமே பாருங்கள், ஒரு நெகட்டிவிட்டிக்கு வந்து நம்ம சீக்கிரமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும். யாரை பற்றியாச்சும் குறை சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஆனால் ஒருத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அது நமக்கு வந்து பெருசாகவே படாது. ஸோ இது வந்து மனிதனோட இயல்பு. ஒருத்தருடைய மனம் வந்து எப்பயுமே ஒரு தாழ்வான நிலையை நோக்கி ஓடும். தண்ணி எப்படி உங்களுக்கு ஒரு இடத்துல ஊற்றுனா பள்ளத்தை நோக்கி ஓடுதோ அதே மாதிரி தான் மனசும். ஸோ இந்த மனசை பள்ளத்திலேருந்து நீங்கள் வந்து நேர்வழியில் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களால் உணர முடியும். அதுக்கு இந்த துடிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விரல் நுனிகளுமே வந்து துடிக்கும். பட் இது வந்து உங்களுடைய பணவழிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுக்கு இந்த துடிப்பு வந்து ரொம்பவே முக்கியம். இந்த முனிவரல்களில் இருக்க துடிப்பு துடிக்கும் போது தான் இந்த ரெண்டு பிளான்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களால் வந்து திறம்பட செயல்பட முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து உங்களால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து செஞ்சுங்க. டெய்லி செஞ்சுட்டு வாங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிந்தளவு ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.